மக்களின் சேனல் கரண் டிவி. வணக்கம் நண்பர்களே, உங்கள் எம்பி உதயசூரியன். வாடிவாசன்கிற படத்தை சூர்யா நடிக்க வெற்றிமாறன் இயக்குறாரு. இந்த படத்துக்கான ஷூட்டிங் இப்போ போக போகிறதா செய்தி. ஜல்லிக்கட்டுன்றது நம்ம டிவியில் பார்க்குறோம், நேரில் பார்க்குறோம். பரபரப்பான, அப்படியே நம்மளை வந்து சீட்டோட நுனிக்கு கொண்டு வந்து விளையாடப்படுற ஒரு வீர விளையாட்டு. தமிழருடைய வீரத்தையும் தமிழருடைய தீரத்தையும் காட்டக்கூடிய ஒரு விளையாட்டு, அதிலெல்லாம் மாற்றமே இல்லை. ஆனால் இந்த ஜல்லிக்கட்டுக்கு பின்னாடி இருக்கிற சூட்சுமங்கள் இருக்குல்ல, அதோடைய நுட்பங்கள் இருக்குல்ல, அதெல்லாம் தெரிஞ்சிங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா இந்த ஜல்லிக்கட்டுக்காக நான் ஒரு ரிசர்ச் ஒன்று பண்ணேன், ஒரு படம் பண்ணுறதுக்காக நான் பண்ண ரிசர்ச். அது அந்த படம் பண்ண கதையை அடுத்த எபிசோடில் பேசலாம். இப்போ ஜல்லிக்கட்டுக்காக நான் பண்ண அந்த சூட்சமங்கள் இருக்குல்ல, அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதை நம்ம மதுரை பாசையிலே சொல்கிறேன், கேளுங்க. எப்போ ஜல்லிக்கட்டுங்கிறது லேசு பாசான விஷயமா என்ன? முச்சந்தியில் குத்த வச்சு விளையாடுற ஆடு புலி ஆட்டம் இல்லை. இப்போ இது உசுரியே துச்சமாக நினச்சி காளையோட காலம் மோதுற நேரடி யுத்தம். வாடி வாசலில் முரட்டு கொம்புகளோட மிரட்டலை நிற்கிற மாடுகளை பார்த்தாலே கிளி கிளம்பி எப்பேற்பட்ட கில்லாடிக்கும், அடி வயிற்றில் புளி கரைக்கும். பேர்பத்த மாடுபிடி வீரனுங்கள்லாம் வந்து களத்தில் கெத்தாக நிற்பாங்க. கூடவே வேடிக்கை பார்க்க வந்த வெத்து பசங்களும் செத்தையிலி கணக்காக வீராப்பு காட்டுவாங்க, அது தனிக்கூத்து. அலங்காநல்லூர், பாலமேடு, சிங்கமுனரி, சிராவயல்னு ஜல்லிக்கட்டுக்கு நடக்கிற இடம் தெரிஞ்சிருக்கும். ஆனால் வந்து நிற்கிற வகவையான மாடுகளோட வகையில் தெரியுமாப்பு. மூச்சு விடாமல் சொல்கிறேன், மூச்சை பிடிச்சி எண்ணிக்கங்க. மச்சக்காலை, மயிலக்காலை, ஒச்சக்காலை, ஒயிலக்காலை, நெத்தி சுட்டி, செவளக்காலை, குடல் குத்தி, வட்டக்கருப்பேன், ஈட்டி கொம்பை, புளி குத்தி, பாடச்சுலிக்காரின்னு பட்டியல் ரொம்ப பெருசப்பு. ஜல்லிக்கட்டு மாடுகளுக்கான வளர்ப்பு முறையே தனி தினசானது. மற்ற மாடுகள் மாதிரி இதுகளை வேலைக்கெல்லாம் அனுப்ப மாட்டாங்க. போட்டிக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி இருந்தே மாட்டுக்கு ஊட்டம் கூட்ட ஆரம்பிச்சிருவாங்க. தினமும் நல்லா குளிப்பாட்டி சாம்பிராணி புகை காட்டுவாங்க. நயம் பருத்தி கொட்டையை நைஸாக அரைச்சி அதோட சாறு எடுத்து ஊட்டுவாங்க. அதே மேனிக்கு பசேல்னு பசும்புள்ளும் மூலிகை செடிகளை அரைச்செடுத்த உருண்டையும் தான் மாட்டுக்கான தினப்படி தீவனம். அப்படி சத்தா கொடுத்து மாடுகளை கண்ணுக்குள்ளே பொத்தி வச்சு வளர்ப்பாங்க. அதே மாதிரி ஜல்லிக்கட்டு மாடுகளை வளர்க்குற வீட்டில் இருக்கிறவங்க ரொம்ப சுத்தபத்தமாக இருக்கணும். ஊட்டமாக தின்னு சும்மா கின்னு கின்னுன்னு காட்டேரி மாதிரி நிற்கிற மாடுக அக்கறையாக வளர்க்குற ஆம்பளைக்கிட்ட கூட திமிராக சிலிப்பிக்கிட்டே நிற்கும். ஆனால் அதே வீட்டில் இருக்கிற பொம்பளையை கண்டால் அப்படியே பொட்டி பாம்பாக அடங்கும். ஏன்னா தினமும் ஒரு தாய் மாதிரி தன்னை பாசமாக கவனிச்சுக்கிற அந்த அம்மா மேலே அது காட்டுற அன்பு அப்படி சொன்னால் அரண்டு போயிடுவீங்க. இப்போ பக்கத்தில் மாடு இருக்கிறப்ப அந்த பொம்பளையை ஏதோ ஒரு கோபத்தில் புருஷங்காரனே ஆகட்டுமே கையை நீட்டி பேசுனான்னு வைங்க, தொலைஞ்சான் ஆள். சும்மா அப்படியே அவன் மேலே சீறி பஞ்சு குத்தி தூக்கிடும். இதுக்கு பயந்தே நிறைய பயிலுங்க பஞ்சாயத்துக்கிட்ட பஞ்சாயத்துக்கு வச்சுக்க மாட்டாங்க. இப்போ மாட்டை வளர்க்கக்கூடியதில் அப்படி ஒரு பாசம் இருக்கும். மாட்டுக்கு தாய் மேலே அவ்வளோ பாசம் இருக்கும். எடுத்த எடுப்புலேயே ஜல்லிக்கட்டில் பூந்து மாட்டை அணைஞ்சு பிடிச்சிட முடியாது. இப்போ அதுக்குன்னு சில அடிப்படை விஷயங்களை அடிபட்டு கற்றுக்கணும். முதல்ல ஒரு புழுதி காட்டில் குட்டி ஆட்டோட முட்டி முட்டி மோது மல்லு கட்டணும். சும்மா இல்லை, சும்மா அப்படி முட்டி முட்டி மல்லு கட்டுறப்ப அதுலேயே உருண்டு போட்டு ரத்த காயம் ஆயிரும். அதில் கொஞ்சம் தேறிட்டோம்னா அடுத்து கண்ணுக்குட்டிக்கிட்ட கைவரிசை காட்டணும். கண்ணுக்குட்டி நம்ம ரேஞ்சுக்கு வந்து நிற்கும், அதுக்கிட்ட கைவரிசை காட்டணும். பேச்சுக்கு இது கேட்குறதுக்கு சுலுவாக இருக்கும். ஆனால் களத்தில் இறங்கினா தாண்டி தெரியும் கண்ணுக்குட்டியுடைய வீரியம். கொஞ்சம் பிசையிச்சுன்னா அது ஓடி வந்து முற்ற முட்டில் டங்கு வர அந்து போகும் போய். ஆனால் அதையும் அடக்கி சும்மா நாய்க்குட்டி மாதிரி மடக்கி போடுறதில் சில நேக்கு போக்கு இருக்குது. இது ரெண்டையும் அடக்கி காமிச்ச பிறகு இதில் தேர்னதுக்கு அப்புறமா தான் முரட்டு மாட்டுக்கிட்டேயே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேட்டையை காட்டணும். எடுத்த எடுப்பில் அங்கே போயிட முடியாது. ஏன்னா எம் மாதிரி பாஞ்சு வர்ற மாட்டை எப்படி பிடிக்கணும், அது குத்தி குடலை உருவுற மாட்டை என்ன மாதிரி மடக்கணுங்கிற சூட்சுமத்தையெல்லாம் மாடு பிடிக்கிற சூறப்புலிகளாக இருக்கிறவங்க கொஞ்சம் கொஞ்சமாக கற்று தந்துடுவாங்க. இப்போ அதே மாதிரி இதில் இன்னொரு கூத்து இருக்குது. ஜல்லிக்கட்டு நடக்கிறப்போ இந்த மாட்டை எவன் அடக்குறானோ அவனுக்கு என் பொண்ணை கட்டித்தரேன்னு இந்த சினிமா படங்களை சவடால் விடுறாங்கல்ல, அதெல்லாம் நெசத்தில் அப்படிலாம் கிடையாது. இப்போ மாட்டை அடக்கி போட்டால் அது கழுத்தில் கட்டி இருக்கிற தங்கச்சங்கிலி பரிசு பணத்தை எல்லாம் அடக்கணவே அள்ளிக்கலாம். சமயங்களில் நமக்கு வேண்டப்பட்ட உறவு முறையில் கல்யாணமாகாத மாமங்காரன் மச்சங்காரன் யாராச்சும் இருப்பாங்கல்ல, அவங்கள பார்த்து சீண்டி விட்டு வேடிக்கை பார்ப்பாங்க. அப்படி உசுப்பேத்தி விட்டாச்சுன்னா நம்ம வீரதீர கலையை சும்மா இருப்பாங்களா? சரிதான், ஜல்லிக்கட்டு வீரதீர விளையாட்டு தானே. அதேமாரி சுற்றி முற்றி நிற்கிற கொமர பிள்ளைகளை பார்க்குறப்ப எக்கச்சக்க தகிரியம் தன்னால் நமக்கு ஏறும். அப்படி எக்கச்சக்க தகுதி எக்கத்தக்க எகிரிச்சுன்னா பிறகு என்ன, உசுர பனையை வச்சு களத்தில் இறங்குவாங்க. தோத்து புட்டா மாட்டோட கொம்பில் வீரனோட குடல், ஜெயிச்சுட்டா ஜெயிக்கிற வீரனுக்கு அந்த குமரிய சிரிப்பு தான் மெடலு. இதுக்கு நடுவில் சைக்கிள், அண்டா, பீரோ, கட்டல், டூ வீலர், தங்க காசு, இதெல்லாம் பரிசுகள் வந்து குவியும். அது தனி மொத்தத்தில் போட்டின்னு வந்தாச்சுன்னா
மாடுனாலும் சரி மனுஷனாலும் சரி வீரத்தை காமிக்கணும். அதை அடக்கி முடிக்கணுமே தவிர வேறு எந்த சேதாரத்தையும் யாரும் உண்டு பண்ணுறது கிடையாது. அதனால தான் ஜெயிச்சா மெடலு, தோத்தா குடல். அதோட முடிஞ்சது, அடுத்த சல்லிக்கேட்டுக்கு பார்த்துருவோம். நன்றி நண்பர்களே. மக்களின் சேனல் கரண் டிவி, எல்லாமே வேற லெவல்.